வணக்கம் வாழ்க வளமுடன் பெண்மொழி நேயர்களுக்கு இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்துட்டு குழந்தைங்க பெண் குழந்தைகள் ரொம்ப சீக்கிரமாகவே ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க ஸோ அதனால் பெற்றவங்களுக்கும் பெரிய மன ஒளைச்சல் அந்த குழந்தைங்களுக்கும் பாவம் சொல்ல முடியாத ஒரு கஷ்டம் அது அதனால் வந்து அது எதனால் ஆகுதுன்றதை பார்க்கலாம் பெண் குழந்தைங்கள பெற்ற எல்லா பெற்றோரும் வந்துட்டு கவனமாக இதை பார்க்கணும் எதனாலன்னா அளவுக்கு அதிகமாக சிக்கன் கொடுத்துட்டே இருக்குங்க வாரத்தில் நாலு நாள் அஞ்சு நாள் சிக்கன் எடுக்கிற குழந்தைங்களும் எனக்கு தெரியும் ஸோ அது கொடுக்காதீங்க நீங்கள் சிக்கன் கொடுக்குன்னா வீக்லி ஒன் அப்படி நாட்டுக்கோழி கொடுங்க தப்பு கிடையாது சரிங்களா நீங்கள் வந்து அதுக்கு அதை தவிர வாரத்தில் அஞ்சு நாள் பத்து நாள் சாப்பிட்றதுலாம் வேணாம் வாரத்தில் அஞ்சு நாள் எடுக்கிறது ஏதாவது ஒரு நாள் தான் நீங்கள் வந்து வெஜிடேரியன் கொடுக்குறீங்களே குழந்தைங்களுக்கு அப்படி பண்ணாதீங்க நிறைய காய்கறி கொடுங்க அதுக்கப்புறம் பால் கூட நிறைய கொடுக்காதிங்க சரிங்களா அதுக்கு பதிலாக ஜூஸ் கொடுங்க நல்ல ஃப்ரெஷ் ஜூஸு சீஸ்னல் ஃப்ரூட் எல்லாமே கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு மாதுளம்பழம் ஜூஸ் கொடுங்க குழந்தைங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கும்போது அதுக்கப்புறம் அவங்கள வந்துட்டு ரொம்ப நேரம் வந்துட்டு அவங்கள ஒரு நீங்கள் சீரியல் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் எதுவும் தப்பாக சொல்லலை அந்த குழந்தைங்களையும் பார்க்க வைக்காதுங்க அதில் ஃபுல்லாக எல்லாமே எப்படி வருந்தால் நெகட்டிவாக தான் நிறைய காட்டிகிட்டு இருக்காங்க இப்போ நிறைய பெண்களுக்கு வந்து வீட்டில் நல்ல மாமியார் கூட கெட்டு போகிறதே இந்த மாதிரி சீரியல் பார்த்து தான் எதனால அதுல ஃபுல்லா வந்து அவங்க ஏதாவது அடுத்தடுத்து தப்பு பண்றாங்க நெகட்டிவா யோசிக்கிறதே காட்டுறாங்க இப்ப நீங்க பாக்கும்போது ஒரு ஏழு வயசு குழந்தையும் உங்களோட சேர்ந்து தான் பாக்குதுன்னு வச்சுப்போம் அது மைண்ட்ல போய் அது அதோட தாக்கத்தை ஏற்படுத்துங்க கண்டிப்பா ஏற்படுத்தும் இது மாதிரி அளவுக்கு அதிகமாக டிவி பார்க்குற குழந்தைங்க அளவுக்கு அதிகமாக சிக்கன் சாப்பிட்றது அளவுக்கு அதிகமாக வந்துட்டு பால் எப்போ பார்த்தாலும் காலையில் ஒரு டம்ளர் பால் நைட்டுக்கு போக்கு தொந்தரவு பண்ணி கொடுக்குறீங்க ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு பாலுக்கு பதிலாக ஜூஸ் கொடுங்க மாதுளம்பழம் ஜூஸ் அவ்வளோ நல்லது கொடுங்க வெள்ளம் கொடுங்க குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளத்தை கொடுத்தீங்கன்னா அதை மென்று அவங்க சுவச்சி சாப்பிட்ணும் அது அது வந்து யூட்ரஸ்க்கு அவ்வளோ நல்லது ஸ்பிளீனுக்கு நல்லது ஸோ ஸ்பிளின் நல்லா ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா யூட்ரஸ் வந்து நல்லாயிருக்கும் அந்த யூ ஒரு ஆரோக்கியமான யூட்ரஸ் வந்து கரெக்டாக அதுக்கு எந்த ஏஜில் இதுவாகணுமோ அந்த ஏஜில் தான் வந்து அந்த குழந்தைங்க இதுவாகுவாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் கொடுக்குற ஃபுட்டில் தான் தப்பு அப்புறம் நொறுக்கு தீனி எப்போ பார்த்தாலும் சிப்ஸ் கொடுக்குறீங்க அதில் போட்டிருக்கிறதெல்லாம் வந்து அவ்வளோ வந்து இந்த மசாலாலாம் உடம்புக்கு அவ்வளோ கெடுதல் பண்ணுறது அப்புறம் வந்து குளிர்பானங்கள் எப்போ பார்த்தாலும் குழந்தைங்களுக்கு வந்து எனக்கு இது வாங்கி கொடுத்தாதான் உங்கள்கிட்ட ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க டியூஷன் போகிறதுக்கு படிக்கிறதுக்கு வேறு வழியெல்லாம் அந்த டயத்துக்காக நீங்கள் பண்ணிடுறீங்க அது வந்து உடம்பு அவ்வளோ நீங்கள் அதுக்கெல்லாம் வரலாம் ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுக்கல எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட்டிவ் இருக்குது கடலை உருண்டு கொடுங்க வேர்க்கடலை அவ்வளோ நல்லது குழந்தைங்களுக்கு கடலை உருண்டு கொடுங்க எள் உருண்டை கொடுங்க இதெல்லாம் தான் சாப்பிட்ணுன்னு சொல்லுங்கள் வீட்டில் செஞ்ச முறுக்கு தட்டை இந்த மாதிரிலாம் கொடுங்க ப நம்ம பழகுறதான் நம்மளோட சோம்பேறித்தனத்துக்காக கடையில் வைக்கிற பேக்கெட் வாங்கிட்டு வந்து கொடுத்துடுறோம் அது பழகிடுச்சு ஒன்ஸ் அடிக்ட் ஆகிடுச்சுன்னா ஒரு சில ஒரே பிஸ்கெட்லாம் இருக்குது நான் சொல்ல விரும்பலை ஒன்ஸ் அந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை அஞ்சு பேக்கெட் ஒரே அடியாக சாப்பிடும் உட்காந்து அடுத்து 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 அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் முடியறதுக்குள்ளே அதை கேட்டு கேட்டு சாப்பிடும் அது மோஷனே பிளாக் ஆக போகுதுன்னு வந்து எங்கள் கம்ப்ளைண்ட்டு ஏன்னா அதில் வந்து திரும்ப திரும்ப அது அடிக்ஷன் ஆகிற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்குது ஸோ அது தெரிஞ்சு தெரியாமல் கொடுத்துட்டு இருந்தாங்க தெரிஞ்சதுக்கப்புறம் அதுலேருந்து அந்த குழந்தைய கொண்டு வர ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதனால நம்ம பண்ணுறது தான் உடம்பிடிக்கிறான்னா அந்த டயத்துக்கு அடம் பிடிக்கணும்னு கொடுத்துட்றதுங்க எதையும் பொன் குழந்தைங்க ரொம்ப கவனம் எடுத்து பாருங்க ஒன்ஸ் வந்து சரியான ஏஜ்ல ஒரு பதிமூணு பதினாலு வயசில் ஏஜ் அட்டன் பண்ணிட்டாலும் அவங்களுக்கு வந்து டெய்லியுமே ஒரு நெல்லிக்காய் ஒரு ஒரு மாதுளம்பழம் கண்டிப்பாக கொடுங்க இதெல்லாம் யூட்ரஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது வெள்ளம் கொடுங்க அப்பப்போ அதுக்கப்புறம் எள்ளு உருண்டை கடலை உருண்டை இதெல்லாம் சாப்பிடுவேங்க குழந்தைங்கள வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் சாப்பிட்றது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கத்தை கண்டிப்பாக ஒரு நாள் வச்சுக்கோங்க அப்புறம் டைட்டாக ஜீன் போடுறதெல்லாம் கொஞ்சம் இது பண்ண தளர்வாக கொஞ்சம் மிடிலாம் போட்டுக்கலாம் அந்த லாங் ஸ்கர்ட் போட்டுக்கலாம் இதெல்லாமும் ட்ரெஸ்ஸு தான் சொல்லி போடுங்க சுடிதார்லேயே கொஞ்சம் டைட்டாக கட்டாமல் கொஞ்சம் லூஸாக இருக்குது அந்த பேண்ட் மாதிரி பண்ணிக்கலாம் ஏன்னா யூட்ரஸை வந்துட்டு எப்படி இது பண்ணுறேன்னா அந்த தொப்புள்கிட்ட டைட்டாக போட்டு கட்டக்கூடாது அழுத்தம் கூடாது ஒரு 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 ஏர்ஃப்ளோ இருக்கணும் அங்கே அது பண்ணுங்கள் நைட்டில் வந்து நீங்கள் பெண் குழந்தைங்களுக்கு இந்த நடுவரலால் வெள்ளக்கெண்ணியத்தை தொட்டு தொப்பில் சுற்றி லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணுங்கள் மசாஜ் பண்ணும்போது நீங்கள் எதுவும் டென்ஷனாகவோ இல்லை ஏதோ ஒரு நெகட்டிவ் தாட்டோடய தயவுசெய்து இருக்க அந்த குழந்தையை வாழ்த்திட்டு தொட்டு டெய்லி நைட்டு தூங்கும்போது பண்ணுங்க பண்ணுங்கள் சரிங்களா உங்கள் குழந்தைங்களோட ஆரோக்கியம் உங்கள் கையில் தான் இருக்குது அதுவும் எஸ்பெஷலி பொம்பளை குழந்தைங்கள பார்த்து பார்த்து வெளக்கொண்ணுங்க அதுங்களுக்கு வந்து இப்போ எல்லா ஏஜ்லேயும் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிற குழந்தைங்க காலேஜ் ஸ்கூல் எல்லாருக்குமே யூட்ரஸ் என்னடா பிரச்சனைனா எனக்கு வந்து பாலிசிஸ்ட் இருக்குது எனக்கு வந்து ஃபைப்ராய்டு இருக்குது உனக்கு ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுக்கு சொல்கிறேன் இவளுக்கு வந்து சதா இதுவாக தான் பீரியட்ஸ் வந்து ஒன் மந்த் இதுவாக இருக்குது அந்த பொண்ணு சொல்கிற உன்னி போய் ஸ்கேன் எடுத்துரு எனக்கும் இருக்குது பக்கத்தில் இந்த பொண்ணு எனக்கும் இருக்குது உனக்கும் வந்து யூட்ரஸ் ஃபைப்ராய்டு இருக்கும் இப்படி பிரெயின் வாஷ் பண்ணுறான் பண்ணுற அளவுக்கு அவங்க இது நார்மலாக போயிடுச்சு இது வந்து நீர்க்கட்டின்றது ரொம்ப நார்மலாக போயிடுச்சு இதுக்கு முன்னால் பத்து குழந்தெல்லாம் பெற்றாங்க அம்மா அப்பா கால அப்பா அந்த காலத்துலலாம் அம்மாங்க காலத்தில் யூட்ரஸ் ப்ராப்ளம் வரல நீர் கட்டினா என்னன்னு தெரியாது பதினோரு வயசில் ஏஜ் அட்டன் பண்ணுறதுனா என்னென்னு தெரியாது எல்லாம் கரெக்டாக இருந்தது இப்போ ஃபுட்டு நம்மளோட லைஃப் ஸ்டைல் இது ரெண்டே மாற்றாமல் எதுவுமே மாறாது நீங்கள் லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் மாறுங்கள் எப்போ பார்த்தாலும் டிஃபன்னா உங்களுக்கு வந்து இட்லி தோசை சப்பாத்தி இதே தான் கொடுக்குறீங்க குழந்தைங்களை நல்லா அவல் உப்புமா கொடுங்க தேங்காய் பால் கொடுங்க தேங்காய் பாலில் அவல் ஊற வச்சு வெல்லம் போட்டு கொடுங்க இதெல்லாமே ஒரு டிஷ் தானே ரொம்ப ஈஸியானது உங்களுக்கு சமைக்காத ஃபுட்டு கொடுங்க நிறைய சமைக்காத ஃபுட்டில் வந்துட்டு அவ்வளோ எனர்ஜி இருக்குது நியூட்ரிஷன் இருக்குது பச்சைப்பயிரெலாம் அவ்வளோ நல்லது லிவருக்கு பச்சைப்பயிர் அவ்வளோ நல்லது பச்சைப்பயிறு மொழி கட்டி கொடுங்க இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக வேர்க்கடலை பச்சை வேர்க்கடையில் நைட்டே உற வச்சுடுங்க வச்சுட்டு காலையில் ஒரு பவுலில் அது போட்டு தேங்காய் துருவி போட்டு கொஞ்சம் ஏலக்காய் போட்டு கொஞ்சம் வெல்லம் பிடிச்சா வெல்லம் இல்லை வந்து நாட்டு சக்கரை ஏதாவது ஒன்று போட்டு கொடுங்க இல்லை அந்த குழந்தைக்கு வந்துட்டு சால்ட்டாக பிடிக்குன்னா கொஞ்சம் சால்ட்டு தூவி கொஞ்சம் லெமன் புழிஞ்சு பெப்பர் போட்டு கொடுங்க இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் சமைக்கிறதுக்கு நம்ம சட்னி அரைக்க வேண்டாம் மாவு அரை இதே எதுவுமே கிடையாது சிம்பிளான உங்களோட டயட்டை நீங்கள் மாற்றிக்கோங்க மெயினாக பொம்பளை குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இது மாதிரி ஆயிடுச்சு ஆன பிறகு அந்த குழந்தைங்களுக்கு மென்டலி ப்ரெஷர் இருக்கும் அந்த ப்ரெஷருக்கு நீங்கள் தான் அதுங்கள்ட்ட உட்காந்து பேசணும் இது ஒன்றும் இல்லைடா சாதாரண விஷயம்தான் அப்படின்னு சொல்ல ஒன்றும் ஓவர் ப்ளீடாக இருக்குது இல்லை வந்து த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறமா தான் வருதுன்னும் போது தயவு செய்து கன்சல்ட்டிங் கூட்டிட்டு வாங்க அவங்களுக்கு வந்து அந்த ஏஜ்லேருந்தே மாத்திரை மருந்து நிறைய கொடுத்து இந்த மாத்திரை மருந்தால் அவங்களுடைய இது கிட்னியும் பாதிக்கப்படும் இப்போ மாத்திரை எடுக்கிறாங்க யூட்ரெஸ்க்கன்னா அந்த பிரச்சனை சரியா அதை ஃபில்டர் பண்ணுறது யார் கிட்னி தான் அது கஷ்டப்படுதோ கிட்னிக்கு ஒரு பிரச்சனை வரும் முடிஞ்சாலும் ஃபுட்டுலேயே உணவே மருந்துன்ற முறையில் போனோன்னா எந்த வியாதியும் வராது யூட்ரஸ் வந்து ஒவ்வொரு பொண்ணுக்கும் கடவுள் கொடுத்து ஒரு பொக்கிஷம் அதை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு அம்மா வச்சுக்கிட்டால் தான் குழந்தை வச்சுக்க முடியும் ஸோ இந்த இப்போ நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசில் இருக்க பெண்களும் உங்கள் யூட்ரஸை பத்திரமாக பார்த்துக்கோங்க உங்கள் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் எஜுகேட் பண்ணுங்கள் டைட்டாக ஜீன் போனாலும் பீரியட் சைட்டில் தயவு செய்து டைட்டான ட்ரெஸ் போட அலோவ் பண்ணாதீங்க லெக்கின் போட விடாதீங்க ஏர் ஃப்ளோ இருக்கிற மாதிரி ட்ரெஸ் போட்டோம் பட்டியாலா பேண்ட் போட்டோம் லாங் ஷர்ட் லாங் ஸ்கர்ட் போட்டோம் சுடிதார் போட்டோம் அந்த டயத்தில் ஜீன்ஸ் அலோவ் பண்ணாதீங்க தயவு செய்து நிறைய பேரண்ட்ஸுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் குழந்தைங்க கேட்பாங்க சொல்கிற விதத்தில் இல்லைன்னா ஒரு கவுன்சிலிங் கூட்டிட்டு வாங்க சரிங்களா இது மாதிரிலாம் பார்த்துட்டு யூட்ரஸை வந்துட்டு நீங்களும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் குழந்தைங்களும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எப்படின்னு சொல்லிக் கொடுங்க ஆரோக்கியமாக இருங்க ஆனந்தமாக இருங்க இந்த மாதிரி இந்த ஆரோக்கியம் வந்து நம்மளுக்கு வந்துட்டு நம்ம லைஃப்பில் எப்பயுமே இருக்கணும் ஒரு நாள் கண்டினியூ பண்ணிவிட்டு ரெண்டு நாள் பண்ணிவிட்டு அப்புறம் வயசான பிறகு வந்தால் பரவாயில்லன்னு இருக்கக்கூடாது டெய்லியுமே குழந்தைங்களுக்கு பொம்பளை குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு பத்து தோப்பு கருணம் போட்டு சொல்லிக் கொடுங்க அது வந்து பண்ணும்போது காதை பிடிச்சிட்டு பண்ணும்போது அவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் உடம்புல நடக்கும் இதை பண்ணுங்கள் ஆரோக்கியமாக இருங்க ஹாப்பியாக இருங்க வாழ்க வளமுடன்